வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை ஸ்பெஷல் பொரி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம போன பதிவுலேயும் போட்டிருக்கிறோம். இப்போ பார்க்காதவங்க இந்த பதிவை பாருங்கள். இப்போ நிறைய அப்பம் போட்டிருக்கேன், கோதுமை அப்பம். அப்பத்திலே நிறைய விதமான அப்பம்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம், பாருங்கள். பார்த்துட்டு செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவுல் பொரின்னு சொல்லிவிட்டு கேளுங்கள், கடையில் அவுல் பொரி வாங்கிக்கோங்க. நெல் பொரியும் இதே அளவு தான், சேம் இப்படியே தான் செய்யணும். எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதிலே மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கப்பு அவல் பொரி எடுத்துருக்குறேன். இதில் முக்கால் கப்பு வெல்லம். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா நீங்கள் ஃபுல் கூட எடுக்கலாம். பாகு எடுக்கும்போது தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. உருண்டை உருட்டுறதுன்னா நீங்கள் வந்து ஃபுல் கப்பு வச்சுக்கலாம். நம்ம உதிரியாக இருக்கிறதுனால முக்கால் கப்பு வெல்லம் கரெக்டான அளவாக இருக்கும். அப்புறம் வேர்க்கடலை, இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம்தான். எள், வேர்க்கடலை, புட்டுக்கடலை, இதெல்லாம் தேங்காய் ஆனால் கண்டிப்பாக சேர்க்கணும். தேங்காய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் தேங்காவை ஒரு தேங்காயில் பாதி மூடியில் எடுத்து நான் இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பல்லு பல்லாக சுக்கு ஏலக்காய் வச்சுருக்கேன், இது பொடி பண்ணி போட்டுக்கலான்னு. அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு, இந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு நம்ம பாகில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த பொரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் நம்மளும் ஒரு வாட்டி லேசான சூடில் வானலில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஏலக்காயும் சுக்கும் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ சுக்கு ஏலக்காய் பொடி பண்ணி அதில் நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன், மீதி பொடியை எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த ஒரு கடாயில் அடிகனமான போட்டு இந்த அவல் பொரியை நம்ம லேசாக சிம்மில் வச்சு லைட்டாக ஒரு வறு வறுத்துக்கலாம். ஏன்னா பொரி வந்து அப்போ தான் கொஞ்சம் நமக்கு நமத்து போகாமல் இருக்கும். அதனால் லைட்டாக தீயில் கொஞ்சம் வறு வறுத்து எடுத்து அதை கல் தூசி மண் இல்லாமல் சலித்து வச்சுக்கலாம். இப்போது இந்த அவல் பொரி வந்து லேசாக சூடு பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இதை வறுத்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன். இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம இந்த பல்லு பல்லாக இருக்கிற தேங்காயை நறுக்கிக்கலாம். தேங்காய் தான் இந்த டிஷ்ஷில் ஸ்பெஷலே. இது வந்து நல்லா நெய்யில் வறுபட்டு நல்லா பொரிஞ்சு இருக்கும்போது நடு நடுவில் நமக்கு சாப்பிடும்போது நல்லா கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அவல் பொரி. கார்த்திகை பொரிக்கு இதுக்கு தேங்காய், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, எள், இந்த மாதிரி முந்திரி பருப்பு, இந்த மாதிரி நம்ம விருப்பம்தான் எல்லாம் போடுறது. ஆனால் நைவேத்தியத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், சுக்கு, ஏலக்காய் பொடி, அவ்வளோதான் வெல்லம், அவ்வளோதான். அதுதான் வந்து நைவேத்தியத்துக்கு செய்வாங்க. இந்த வேர்க்கடலெல்லாம் போடுறது அவங்கவுங்க பழக்கத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய போட்டுக்கிறது அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த தேங்காயை நல்லா வதக்கியாச்சு, இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதே நெய்யிலேயே நான் எடுத்து வச்ச வேர்க்கடலையை கொஞ்சம் லைட்டாக தோல் உரிச்சிட்டு சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதே கடாயிலே நம்ம வெல்லத்தை போட்டுக்கலாம். அதே கடாயில் நெய் விட்டு வதக்கினதுனால அது நெய்யிலே போடலாம். வெள்ளப்பாகு வாசனையாக இருக்கும். நம்மளுடைய உருண்டை கூட நல்லா மினுமினுப்பாக ஷைனிங்காக இருக்கும். இப்போ இந்த வெள்ளத்தில் ஒரு கால் டம்ளர் தண்ணி கலந்துக்கிறேன். கால் டம்ளர் தண்ணி ஊற்றி இது வெள்ளம் நல்லா கரையட்டும். நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு, இதை நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம வடிகட்டி இதில் கல் மண் தூசியெல்லாம் நம்ம நீக்கிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வடிகட்டிக்கலாம். மண் கல்லெல்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். இதை வடிகட்டி எடுத்துக்கிட்டு கழுவிட்டு இதே வானல்லே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வடிகட்டி வெள்ளை கரைசலில் எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு. இப்போ நம்ம பாகு பதம் எடுக்கலாம். ஒரு தட்டில் தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கரைச்சி எடுத்துட்டதுனால சீக்கிரமே பாகு பதம் ரெடி ஆகிடும். நீங்கள் உருண்டை பிடிக்கணுன்னா தான் கொஞ்சம் கல் பதம் அளவுக்கு வரணும். இது நம்ம உதிரியாக வைக்கிறதுக்கு அந்த அளவு தேவையில்லை. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் உருண்டை பிடிக்க முடியும். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும், இந்த சூடு ஆறுறதுக்குள்ளே உருண்டை பிடிக்கணும்.
அது அவங்கவுங்க பழக்கம். சில பேர் உருண்டை பிடிச்சு வச்சு படைப்பாங்க, சில பேர் உதிரியாக வச்சு படைப்பாங்க. இப்போ நம்ம இப்போ வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சேன்னு பார்க்கலாம் பாருங்கள். இன்னும் ரெடி ஆகல, இன்னும் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு முறை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது பாருங்கள், இங்கே இது ஒரே இடத்துல தான் நிற்குது, இருந்தாலும் நம்மளுக்கு கையில் உருட்டி எடுக்க வரல, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடலாம். டீ வந்து ஸ்லோலே வச்சுக்கோங்க. பாகு எடுக்கும்போது நம்ம ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணும்போது அதை ஸ்லோவில் வச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். செக் பண்ணும்போது பாகு பதம் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கும்போது அதுக்குள்ளேயே கூட பாகு வந்து முறிஞ்சிடும். அதிரசத்துக்கெல்லாம் எடுக்கிற மாதிரி ரொம்ப பயம் கிடையாது. இதுக்கு அதிரசத்துக்கு தான் நீங்கள் ரொம்ப பயமாக எடுக்கணும், பயந்து எடுக்கணும். ஏன்னா நீங்கள் அளவு செக் பண்ணுறதுக்குள்ளவே அது நுரைச்சிட்டு முறுகிடும் பாகு. இப்போ பாருங்கள், நான் ஊற்றுறேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே ஒரு வாட்டி ஊற்றினேன், அது எப்படி இருக்குது, இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ இதை நம்ம எடுக்க முடியும் பாருங்கள். இது எடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் தக்காளி பாதம் இப்போ தான் வந்திருக்கு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கையில் எடுக்கிற அளவுக்கு வரணும்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு நமக்கு பாகு பதம். இப்போ பாருங்கள், எடுக்க முடியுதா? இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி பதம் வந்துச்சுன்னா போதும் நமக்கு. இதை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் உப்பு, இந்த சுக்கு பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு, சுக்கு, ஏலக்காய் பொடியும் போடுறேன் நான். அப்புறம் இதில் வந்து ஒரு சும்மா அரை ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா கொஞ்சம் மினுமினுப்பாக இருக்கும், பொரி வந்து கலர் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை, தேங்காய் பல்லு பல்லா அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் எள் போடலாம், பொட்டுக்கடலை போடலாம், முந்திரி பருப்பு, இதெல்லாமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. இப்போ இதை நல்லா கிளறி விடலாம். இப்போது நம்ம வந்து ஸ்டவ்வை சிறுவில் வச்சுருக்கோம். இப்போ வேர்க்கடலை வெள்ளைப்பாகுலே இந்த தேங்காய் பல்லையும் போட்டிருக்கிறோம். ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, உப்பு ஒரு சிட்டிகை சேர்த்துருக்குறோம். கொஞ்சம் நெய் கலந்துருக்குறோம். இப்போ இது நல்லா பாகு வந்து கரெக்டான பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த அவல் பொரியை சேர்த்துடலாம். போட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற அளவு ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டே கிளறலாம். அதுக்குள்ளே பக்கத்தில் ஒரு தட்டில் நம்ம நெய் தடவி வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு தட்டில் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இதை விட்டு கிளறிகிட்டே இருக்கேன். கொஞ்சம் வெள்ளைப்பாகு சுண்டிட்ட பிறகு நம்மளுக்கு காஞ்ச உடனே இது ஒரு மொறுப்பாக வந்துடும். இப்போ இதை நம்ம நெய் தடவி தட்டில் கொட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். இது நல்லா ஆறணும். சூடு ஆறின பிறகு நம்மளுக்கு கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும். இப்போ பாருங்கள், இந்த கடாயில் இருக்கிறது எல்லாமே சேர்த்தாச்சு. ஆறுனாக்கு கார்த்திகை பொரி ரெடி ஆகிடுச்சி. அதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு எவ்வளவு அதிகப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.